தலைமை செயலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பல தடவை உங்ககிட்ட கூப்பிட்டு பேசினேன். இந்த பொறியியல் கல்லூரியில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற கலந்தாய்வுங்கிறது கொஞ்சம் நீட்டித்து வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 22 8 முடியும் என்று தொடங்கும் சொன்னோம். இப்ப 22 8 தொடங்கிறதுக்கு பதிலா 25 8 தொடங்கி 21 10 அது முடியும். ஏன் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம்னா, நீட்டுக்கு வந்து இன்னும் எக்ஸாம் வரலாம். முதல்ல நாம் அதுக்கு நீட்டி வச்சது இந்த நீட்டாக தான் நீட்டி வச்சோம். நீட்டுக்கு தேர்வு வந்த பிறகு அதில் போய் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டா இன்ஜினியரிங் கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டிலலாம் இங்கே நிறைய வேகன்சி வருதுங்கிறதுனால நம்ம நீட் தள்ளி வச்சோம். இன்னும் அந்த நீட்டு ரிசல்ட்டு போடாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு அது இன்னும் கொஞ்சம் வரணுங்கிறதுனால தான் இதை கொஞ்சம் நாள் தள்ளி வைக்கிறோம் நாங்கள். 22 8 25 8 தள்ளி வைத்திருக்கிறோம். அது இன்றைக்கு துவங்கப்படுகிறது. ஆகவே இவைகளெல்லாம் இங்கே நீட்டு மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரியும் இந்த ரிசல்ட்டே வந்திருக்கு. மாணவர்களுடைய நன்மை கருதி அவங்க அப்ளிகேஷன் போட்டவங்களாம் லேட்டாக கிட்டலாம் போட்டிருக்காங்க. அவர்களுடைய நன்மையை கருதி இந்த தேதியையும் கொஞ்சம் நாங்கள் நீட்டித்திருக்கிறோம். ஆகவே பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் எல்லா கல்லூரிகளிலேயும் இவை பற்றி உடனடியாக செயல்படுத்துவதற்கு அவர்களை கலந்தாய்வு தள்ளி வச்சு இந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சுட்டுருக்கிறோம். இந்த கலந்தாய்வு நிச்சயமாக பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளாக இருந்தாலும் சமூக நீதியின் அடிப்படையில் மிகச்சிறப்பாக நடைபெறும். அவர்கள் எந்த விதமான அச்சத்திற்கும் மாணவர்களோ பெற்றோர்களோ உள்ளாக வேண்டாம். சரியான முறையில் இந்த அட்மிஷன்ஸ் அனைத்தும் நடைபெறும் என்பதை மட்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கூடுதலான பேராசிரியர்கள் இருக்கிறதுனால நம்ம உயர்கல்வித்துறைக்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ சார் எக்ஸஸாக பணம் செலவாகும்? ஏன்னா பல்கலைக்கழகமே முழுசாக ரெவன்யூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது சார். இந்த ஆண்டு மட்டும் நாம கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிற தொகை மட்டும் 400 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு 400 கோடி ரூபாய் இந்த அரசின் சார்பாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு அதிகமாக தான் பணம் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் கூட அதெல்லாம் கணக்கு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 100-200 கோடி அவர்களுக்கு உள்ள டெபிசிட் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆக அவைகளையெல்லாம் மேனேஜ் செய்வதற்காகத்தான் எங்களோடு கலந்து பேசியிருக்கிறோம். அவைகளெல்லாம் வருங்காலங்களிலே சரி செய்யப்படும் என்று நம்புகிறேன். விசாரணை பண்ணி என்ன பண்ணணும், நடந்து போச்சு, இனிமேல் நடப்பது சிறப்பாக இருக்க வேண்டும். அது தனியார் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம அது கூட அஃபிலியேட்டட் காலேஜஸா அதை பல்கலைக்கழகம் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அஃபிலியேட்டட் காலேஜஸா மாற்றி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் இப்போ அஃபிலியேஷன் ஆயிருக்கு. அதனால வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய் உங்களுக்கு அதிக வருமானம் அதிகரிச்சிருக்கு. இன்னும் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்ததுன்னா ஒரு 40-50 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வருமானம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் அதனோடு இணைக்கப்பட்டிருக்கிற கல்லூரிகளிலேயும் இந்த பாடத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான ஏற்பாடுகளை பற்றியும் இன்று விவாதித்திருக்கிறோம். அவைகளும் செயல்படுத்தப்படும். துணைவேந்தர்கள் மாநாட்டில் வந்து பாடத்திட்டம் மற்ற விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும். அதான் அதை விவாதிக்கிறதுக்காக தான் கூட்டியிருக்கோம். அட்மிஷன்ஸ் பற்றியும் பாடத்திட்டத்தை பற்றியும் எப்படி பல்கலைக்கழகங்கள் சிறப்பாக செயல்படும், அதுவும் தமிழக முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு மொழிகளையும் கற்றுத்தர வேண்டும், வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற பாடத்திட்டமாகவும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார். அவர் இட்டிருக்கிற அந்த நான் முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தரோடு கலந்து பேசி அதை எல்லா கல்லூரிகளிலேயும் அரசு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜிலும் சரி, பொறியியல் கல்லூரிகளிலும் சரி, மற்ற கல்லூரிகளிலேயும் பல்கலைக்கழகங்களிலேயும் அதை செயல்படுத்துவதற்கான ஒரு கருத்துரைகளை அந்த துணைவேந்தர் மாநாட்டிலே தமிழக முதல்வர் அவருடைய தலைமையிலே விவாதித்து முடிவெடுக்கும். சென்னையில் தான்